ராமசுப்ரமணியன் சார், உங்களுடைய பார்வை, அவர் சொல்ற மாதிரி ஒரு கோர்ட்டு தீர்ப்பு இருக்குது கேரளால, அப்ப அந்த தீர்ப்பின்படி எல்லாருக்கும் ஒரே யூனிஃபார்ம் தான் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் ஒரே யூனிஃபார்ம் தான், அவர் அதையும் ஒத்துக்கிறாரு. நாளைக்கு சபரிமலைக்கு யாரும் மாலை போட்டா மாலையோட கோயிலுக்கு வரக்கூடாது, துண்டு போட்டு கோயிலுக்கு வரக்கூடாது, ஏன்னா கோர்ட்டு தீர்ப்புக்கு. சங்கரநாதன் சார் ஏத்துக்கிறான்னு நான் நம்புறேன், நீங்க ஏத்துக்கிறீங்களா திரு ராமசுப்ரமணியன்? இல்ல, நான் ஒரு ஒரு விஷயம் சொன்னேன், மிஸ்டர் செட்டிங் சொன்னதுதான் எனக்கு தெரிஞ்சுதான் நான் கருதுகிறேன். அதாவது அந்த கம்பத்துல நீங்க சொல்றது ரைட்டா இருக்கலாம், நான் அந்த வீடியோ பார்க்கல, அதுல வந்து தேசிய கொடியை இறக்கிட்டு காவி கொடி ஏத்துறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த இடத்துல தேசிய கொடி இருந்தது, தேசிய கொடி ஏத்தக்கூடிய கம்பம் தான், ஆனால் அந்த இடத்துல குடியரசு தின விழா அன்று போய் இறக்கிட்டு ஏத்தினாங்க சீக்கியர்களுடைய கொடி, சீக்கிய அமைப்பினுடைய கொடி ஏத்தப்பட்டுச்சா? எத்தனை பேருக்கு இது பண்ணிட்டாங்க? அதுல எத்தனை பேர் மேல தேசிய பாதுகாப்பு சட்டம் பயப்பட்டுச்சு? அதாவது வெறும் கம்பத்தை பத்தி, கம்பத்திலேயே இந்த கொடி ஏற்றினதா பெரிய அளவிற்கு நாம விவாதிக்கிறோம், நிச்சயமா அது சரியானது கிடையாது. அந்த பக்கம் தேசிய கொடி தான் ஏத்தணும். ஆனால் ரெண்டு ஒரு வருஷத்துக்கு முன்பாக அந்த நீங்க சொன்ன ரெட் போர்ட்ல அவர்கள் வந்து ஏற்றினது தேசிய கொடி இறக்கிட்டு ஒன்னும் அவங்களுடைய கொடியை ஏத்தல, அவர்களுடைய கொடி ஒரு இங்க அருகில் இருக்கக்கூடிய ஒரு கம்பத்தில் தான் ஏற்றினாங்க. ஆனா அதையே என்ன சொன்னாங்கன்னா தேச விரோதிகள், அது தேச கொடி இறக்கவே இல்லை, அது பாட்டு ஜம்முனு பறந்துட்டு இருக்கு, பக்கத்தாப்புல இருக்கக்கூடிய வேற ஒரு கம்பம் இருக்கு அதுல கொண்டு அந்த இல்ல சார், அப்படி ஏத்திருக்க கூடாது. டெல்லியில குடியரசு தின விழா அன்றைக்கு கொண்டு போய் ஏத்தினதும் தப்பு என்னுடைய பார்வையில சார். இந்தியாவா அன்னைக்கு உலக நாடுகள் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறது, ஒரு சீக்கிய அமைப்பு அவங்க கொடியை ஏத்தினதும் தப்பு தானே? அது தேசிய கொடி பறக்கக்கூடிய இடம் அல்லவா? சாதியை கடந்து மதம் கடந்து அது நம்முடைய மூவர்ண கொடி பறக்கிற இடம் தானே? அதே தான் நான் கர்நாடகா வைக்கிறேன். என்னுடைய பார்வை, தேசிய கொடி ஏற்றக்கூடிய கம்பத்துல எந்த கட்சி கொடியும் ஏத்தினாலும் தப்பு தானே? நாட் ஒன்லி காவி கொடி, அது கருப்பு கொடி ஏத்தினாலும் தப்பு தானே? பச்சை கொடி ஏத்தினாலும் தப்பு தானே? அவரும் ஒரு கல்வியாளர், அவர் என்ன போற போக்குல சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய விருந்தினரை தனிப்பட்ட வார்த்தைகள் எந்த இடத்துல காயப்படுத்திட கூடாதுன்னு நான் உறுதியா இருக்கிறேன். விட்ரா பண்ணிட்டு அவருடைய கருத்தோடு நீங்க பேசுங்க. மோதல் நான் காயப்படுத்தவே இல்லை சார். அதாவது 2000 தெரியும் சார், சட்ட டிஃபரன்ஸ் நான் சொல்ல வரேன். என்னன்னா அந்த நிகாப் அப்படிங்கறத அவங்க தடை செய்தார்கள். நான் சொல்றேன், நிகாப் என்பது கண்ணு, கண்ணு ஒண்டிதான் தெரியும், அப்படிப்பட்ட உடையை அணியக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களே ஒழிய இந்த நிகாப் அப்படிங்கறத சொல்லல. ஏன்னா அது வந்து யூனிஃபார்ம் தான் போட்டு இருக்காங்க, மேல மேல ஒரு ஸ்டார்ஸ் போட்டு இருக்காங்க, அதத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் மிஸ்டர் சங்கர் நாராயண், இப்ப நான் அவரை காயப்படுத்தல, நான் உங்களுக்கு கிளாரிபிகேஷன் சொல்ல வந்தேன். போட்டுருக்காங்க. ஆகவே இதுதான் டிஃபரன்ஸ், அதுதான் சட்டம் டிஃபரன்ஸ் என்ன சொல்றேன், பட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ். அடுத்ததாக இந்த முக்கியமான இஷ்யூல நீங்க அழகா குறிப்பிட்டீங்க, சீக்கியர்கள் அவங்க தலையில அந்த தடுப்பணை கட்டிட்டு இருக்காங்க, நீங்க அதை எடுக்க சொல்ல முடியுமா? சீக்கியர்களுடைய தலையில இருக்கக்கூடிய அந்த துணி எடுக்கணும்னு சொன்னா மிகப்பெரிய அளவிற்கு அரசியல் விமர்சகராக இருந்தாலும் கல்வியாளரும் கூட, எனக்கு 4000 பசங்களுக்கு மேல படிக்கிறாங்க அந்த ஸ்கூல்ல, பெண் குழந்தைகள் அப்படிதான் வராம இஸ்லாமிய குழந்தைகள் பல பேர், எல்லாருமே நான் சொல்ல மாட்டேன், பல பேர் வராங்க. ஏன்னா அது அவங்களுடைய ரைட், அது அந்த ரைட்னு சொல்லிட்டு அந்த கேரளா ஹைகோர்ட்டே சொல்லி இருக்கின்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். நாம முடியாது, யார் போட்டுக்கிறாங்களோ போட்டுக்கிட்டோம், போராட்டம்
போட வேண்டாம், நாம ஒண்ணு சொல்ல போறதுல நீங்க இது செய்யுங்க செய்யாதன்னு. ஆனால் இது எங்க போய் முடிய போறதுன்னா, ஸ்கூல் லெவல்லயே இந்த மாதிரி வித்தியாசங்கள் வேறுபாடுகள் இதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா, மனித நேயம், அன்பு, அஹிம்சை, நல்லிணக்கம் இதெல்லாம் செத்து போயிடும் சார். ஒரு ஸ்கூல்ல தான் பண்பு பதிவுகளை முதல்ல சொல்லி தரணும். பண்பு பதிவுகளை சொல்லக்கூடிய சொல்லி தரக்கூடிய இடம் என்பது பள்ளி பள்ளிக்கூடம். ஆனால் அங்கேயே இந்த மாதிரி மத விவேகத்தை நீங்க கொண்டு வந்தீர்கள் என்றால் அது மிகப்பெரிய அளவிற்கு பிரச்சனையா? ஓகே சார், நான் அது வரைக்கும் எடுத்துக்கிறேன். முதிச்சுட்டு பாரு, நிறைவு செய்யலாம். நம்ம ஒரு சிறிய இடவேளைக்கு செல்லாம். உங்களுடைய நிறைவு பாரிய கொடுங்கள். இதுல கர்நாடக அரசு என்ன செஞ்சிருக்கணும் ஒன்று, இன்னொன்று, இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த பிரச்சனையை பார்க்க தொடங்கிவிட்டது. உலக நாடுகள் முழுவதும் இது வந்து செய்தியாக இருக்கிறது. பிரதமர் இது குறித்து ஏன் இதுவரை பேசவில்லை? உங்களுடைய பார்வை, இதற்கு என்ன தீர்வு, என்ன நடக்கணும் சமூகத்தில்? ஒரு மூத்தவராக, கல்வியாளராக உங்களுடைய பார்வை. இல்லை, எனக்கு ஒன்றிய அரசு வந்து ஒரு காம் பண்ணியிருக்கேன், அது வந்து ஏன் செய்யலைங்கிறது எனக்கு தெரியலை. இரண்டாவதாக, இன்னைக்கு ஒரு சிங்கிள் ஜட்ஜ் என்ன பண்ணியிருக்காருன்னா, இதுக்கு ஒரு டிசிஷன் எடுக்காம ஒரு பெஞ்சுக்கு தள்ளி விட்டுருக்காரு. அவர் அது ஸ்டே கூட பண்ணலை. இன்னும் சொல்ல போனால் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, நான் முன்னாடி சொன்னது போல ஆர்டிகல் 25 படி ஒரு யூனிஃபார்ம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எஸ், அதை பண்ணி தான் ஆகணும். அதே சமயத்தில் ஹிஜாப் என்கிறது அது வந்து ஒன்று தவறு கிடையாது, இது ஏதோ ஒரு வயலேஷன்லாம் கிடையாது என்பதை நான் சொல்லி விடுக்கிறேன். நிச்சயமாக கர்நாடகா அரசாங்கம் நீங்கள் சொன்னது போல இது யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, பெரும்பாலானவர்கள் இந்த ஸ்கூலுக்கு சம்பந்தமே இல்லாதவங்க தான் அங்க வந்திருக்காங்க. அப்ப அவங்களுடைய இன்டென்ஷன் என்ன? ஒரு மிகப்பெரிய அளவிற்கு பிரச்சனையை தூண்டி விடணும், ஒரு இந்து முஸ்லீம் பிரச்சனையை அங்கு உருவாக்க வேண்டும், மத கலவரத்தை உருவாக்கணும், அதுதான் அவங்களுடைய இன்டென்ஷன். இது மிக மிக தவறானது, கண்டிக்கத்தக்கது. அதுவும் ஒரு பள்ளிக்கூட லெவல்ல, ஜூனியர் காலேஜ்ல ஆரம்பிச்சாங்க, அது வந்து கல்லூரிகளிலேயே அது போய் தொடர்ந்து மேல மேல போயிட்டு இருக்கு. இது வந்து ஆரம்பத்திலேயே கர்நாடக அரசு இதை இன்னைக்கு பத்தி பேசுறாங்க. ஈவன் சீஃப் மினிஸ்டர் கூட என்ன சொல்றாருன்னா, அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாரு ஒழிய, அதை கண்டம் பண்றதுங்கிறது அந்த ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் போடுவதற்கு எல்லா ரைட்டும் உண்டுங்கிற மாதிரி சொல்ற, இது வந்து கோர்ட் டிசைட் பண்ணுங்கிற மாதிரி பேசுறாரு. என்னால அது ஏற்க முடியாது. நீங்க திரு சங்கர் நாராயண்ட்ட கேட்டீங்க, நான் சொன்னேன் சார், என்ன பொறுத்த வரைக்கும் சபரிமலை போறாங்க அப்படின்னா அது சின்ன குழந்தைகள் கூட போவாங்க, பெண் குழந்தைகள் நான் சொன்னேன், நீங்க ஆம்பளை பெண்கள் வித்தியாசம் கூட கிடையாது, ஒரு 10 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தைகள் தான் இருக்கிறவங்க கூட போறாங்க. அந்த மாதிரி வந்தாங்கன்னா we never object to that. ஏன்னா we have to respect the sentiments of those children also. அதே போல இஸ்லாமிய குழந்தைகள் நிறைய பேர் போடுறாங்க, சில பேர் போட மாட்டாங்க, அல்லது சில பேர் போடுறாங்க, நிறைய பேர் போட மாட்டாங்க, அதை நாங்க அப்செக்ட் பண்றதே கிடையாது. ஏன்னா இட் இஸ் தேர் ரைட். ஆகவே இந்த விஷயத்துல நம்ம வந்து மூக்க நொழிச்சானே மிகப்பெரிய அளவு பிரச்சனை ஆகும். இப்ப இந்த பிரச்சனையை தாண்டி இப்ப புதுச்சேரியில இந்த அது வந்து அதனுடைய ஃபாலோ அவுட்டா அங்கேயும் வரது, அது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? அப்ப ஒரு ஒரு இடத்துல இந்த பிரச்சனை இப்படியே ஓடிட்டு இருந்ததுன்னா, இது மிகப்பெரிய அளவிற்கு இந்திய அளவிலும் மத கலவரமாக மாறும் என்பது எனக்கு சந்தேகமே கிடையாது. ஆகவே இதை நம்ம முதல்ல கேள்வி அறியணும். இவங்க கர்நாடக அரசும் ஒன்று சரியாகவே ஹேண்டில் பண்ணல, அவங்கள ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு இது திரு வெங்கடேசன் லோக்சபால மிக அருமையா பேசுறீங்க, நீங்க வாய் மூடி மௌனியாக இருந்திருக்கீங்க அப்படின்னு யாரும் ஏற்று பேசுற சுமாரியா உட்காரியாங்கிற அளவுக்கு அவரு ரொம்ப கோபத்துல கூட பேசுற, நான் வந்து அவரை அவருடைய பேச்சன ரொம்ப வரவேற்கின்றேன். அப்படித்தான் இருக்கணும், அதாவது எல்லா எல்லாரும் சமமானவர்கள் அப்படின்னு இருக்கும்போது செக்யூலர் கண்ட்ரி என்று இங்க இருக்கக்கூடிய இந்த நாட்டுல இதெல்லாம் தாண்டி போறதுன்றது ரொம்ப சரியானது. ஆரம்பத்துல செகண்ட் ஒன்றி நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். திரு சங்கர் நாராயண் அவர்களை பத்தி நான் இந்த சட்டத்தை பத்தி நான் சொல்றேன், அவர் வந்து ஜட்ஜ்மெண்ட் கோட் பண்ணார், அதுக்காக இந்த டிஃபரன்ஸ் பத்தி நான் சொல்றேன். எஸ் 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 ஐ அகிரி வித் யூ, ஐ அகிரி வித் யூ. எஸ் இருந்தா நான் ஒரு நெறியாளரா அதை சுட்டி காட்டணும். சுப்ரமணியன் சார், நோ மென்ஷன், நோ ப்ராப்ளம். எஸ் என்னுடைய விருந்தினர்கள் யாரும் யாரையும் பரஸ்பரம் வந்து கண்ணியக்குறைவாக நடத்தி விட கூடாது என்பதில் நான் கவனம் பண்ணேன். நீங்கள் அதை வந்து உள்நோக்கத்தோடு சொல்ல மாட்டேங்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு நெறியாளரா சுட்டி காட்ட வேண்டியது என்னுடைய கடமை. கருத்து வேறுபாடுகளும் கருத்து மாறுபாடுகளும் இருக்கலாம், அதை தாண்டி நான் வந்து வரக்கூடிய விருந்தினர்களை மதிக்கிறேன். இணைந்த 4 விருந்தினர்களுக்கும் என்னுடைய நெஞ்ச நிறந்த நன்றிகள்.